ஃப்ரெண்ட்ஸ் விடிகளில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தேவைப்படும் அப்புறம் ஆப்பிள் சீடர் விடிகள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காலி பாட்டில் இந்த ஆப்பிள் சீடர் விடிகள் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சேல் பண்ணுறாங்க அப்புறம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் அதே மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்பிள் யூஸ் பண்ணுறேங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாட்டில் வச்சுருக்கேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்காக தான் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கிட்டேன் முடிஞ்சளவுக்கு நீங்களும் ஒரு சின்ன பாட்டில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய மாட்டில் வச்சுக்கோங்க ஸ்டார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கிது மார்க்கெட்டில் சப்போஸ் யாருக்காச்சும் ஸ்டார்டர் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பாதி ஓட்டல் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பாதி ஓட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி வினிகர் ஆட் பண்ணும் நான் இப்போ ஆப்பிள் கொஞ்சம் போட்டுருக்கேன் ஆல்ரெடி ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அளவுக்கு அந்த தோல்லாம் இல்லாத ஆப்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த தோலில் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் இருக்கும் ஸோ நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் உள்ளே இருக்கிறது மட்டும் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டேன் காரணம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆப்பிள் கட் பண்ணால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ உங்கள் டேட்டாவாக வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் வீடியோ ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஆப்பிள் இவ்வளோ போட்டதே போதும் இருந்தாலும் என்கிட்ட நிறைய ஆப்பிள் இருக்குதுனாலும் நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்காக தான் சின்ன மாட்டில் நான் பண்ணுறேன் இதுவே உங்ககிட்ட ஸ்டார்டர் அதிகமாக தான் நீங்கள் பெரிய பாட்டிலில் கூட தாராளமாக பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீனர் வீக்கர் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு மாட்டில் மட்டுமே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிடைக்குது அமேசான்லலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கே கிடைக்கும் பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க ஸோ நான் லோக்கல் ஷாப்லேயே வாங்கிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இதை ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் எப்போவுமே அந்த ரேஷியோ மட்டும் ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோ இருந்தால் போதும் பாதி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் விடிகளாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்பிள் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஸ்டார்டர் கல்ச்சர் அதில் போட்டால் அந்த கல்ச்சர் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் அதேமாதிரி இந்த கல்ச்சரில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் ஈஸியாக கிராஷ் ஆகாது ஏங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஸ்டார்ட் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா சப்போஸ் இந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகலனா ஒரு வேறு பாட்டிலில் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்போவுமே பாட்டில் மட்டும் ஓப்பனில் வைக்காதீங்க வண்டுங்க அதுங்க வேலையை ஆரம்பிச்சிடும் சப்போஸ் நீங்கள் ஓப்பனில் வச்சிங்கன்னா வண்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேலே வந்து அதில் முட்டை போட ஆரம்பிச்சிடும் வண்டு மட்டும் இல்லை இ கொசு எல்லாமே அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்து மேலே மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிவிடுங்க ஓப்பனில் மட்டும் வைக்காதீங்க இந்த கல்ச்சர் ஃபார்மாக ஒரு ஒன் வீக் கூட எடுத்துக்கும் சில டைம் பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் கூட எடுத்துக்கும் ஏகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் ரொம்ப கம்மியாகவே இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கல்ச்சர் ஒன் வீக்லேயே ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் லைட் அடித்து பார்த்தா தான் எனக்கு க்ளீனாக தெரியுது சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்ம்ஸ் தான் இந்த தான் நம்ம ஃப்ரைக்கு ஃபீட் பண்ணும் இது பார்த்தீங்கன்னா கௌராமி ஃப்ரை கூட இந்த ஃபீடாக எடுத்துக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ப்ரீடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டர் வாங்கி கல்ச்சரை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்போ நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு வினிகளில் கல்ச்சரை ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் பண்ணால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கல்ச்சர் ஃபார்மாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதேமாதிரி உங்கள் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு ஃபீடாக நீங்கள் இதை கூட தாராளமாக ஃபீட் பண்ணலாம் நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்கன்னா அது கெட்டு போய்டும் அதெல்லாம் கிடையாது இந்த கல்ச்சர் அவ்வளோ சீக்கிரம் கிராஷ் ஆகாது ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு வரும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா த்ரீ இயர்ஸ் கூட வரும் நீங்கள் நார்மலாக மெயின்டைன் பண்ணாலே மினிமம் ஒன் இயர் இந்த கல்ச்சர் வரும் ஸோ பெஸ்ட்டு லைவ் கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா நான் வினிகரில் சொல்லுவேன் வினிகரில் எப்படி நம்ம ஃபீட் பண்ணால் நம்ம பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஜ் எடுத்துக்கிட்டேன் இது இன்டர்னல் ஃபில்டரில் வர ஸ்பாஞ்சு தான் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நாசலில் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டில் கட்டி வச்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் உள்ளே போயிட்டால் கூட நம்ம வெளியே எடுத்துடலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணும் வாட்டர் மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸாக அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக அப்ளை பண்ணால் ஸ்பாஞ்சு உள்ளே போயிடும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷனில் தான் வாட்டர் அப்ளை பண்ணுவேன் ஏன்னா ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதேமாதிரி வாட்டரும் கொஞ்சம் கம்மியாக விடலாம் அதில் எப்போவுமே நீங்கள் பெரிய பாட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டிலுக்கு அதனால் தான் சின்ன பாட்டில் சூஸ் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு அந்த நாசல் மட்டும் பெருசாக இருக்க பாட்டிலாக சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக உங்களால் ஃபீட் பண்ண முடியும் வாட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் பண்ணிட்டோம் வாம்ஸெலாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸில் மேலே வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாகிடும் ஸோ டேரெக்டாக மேலே வந்துடும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷனில் எடுத்து ஃபீட் பண்ணணும் அவ்வளோதான் விடிகளில் கல்ச்சரை பற்றி அதேமாதிரி ஆப்பிள் சீடர் விடிகரி அப்படி நம்ம வீட்லேயே பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு வீடியோ வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சதா பார்க்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்